Hi friends. வணக்கம் நான் அவங்க ஃபேமஸ் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இந்த உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க எல்லா நாடுகளுமே எல்லா நாடுகளையும் வந்து ஆட்டி படைக்கணும் அதாவது ஆட்சி செய்யணும்னு சொல்லி தான் விரும்புவாங்க அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கிற நாடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பகுதிகளை ஆக்கிரமிச்சு தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் தான் நினைப்பாங்க இப்படி இருக்க நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடு அதாவது இந்த உலகத்தில் யார் கண்ணுக்கும் அதாவது ஆட்டி படைக்க முடியாத வெகு காலம் ஆட்சி செய்ய முடியாத ஒரு நாடு அப்படின்னா யூடியூப்லேயோ கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாடு மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அந்த நாடு வேற எது இல்லைங்க ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதலாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வரக்கூடிய வீடியோ பற்றின கருத்தையும் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நான் உங்கள் பிஎம்எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் நான்கு புறப்பும் நிலப்பரப்பால் சொல்லப்பட்ட ஒரு பகுதி அதாவது ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை தான் ஆப்கான் மக்கள் என்ன இல்லைங்க இந்த ஆப்கான் மக்கள் ஆட்சி மொழியா பல்வேறு மொழிகளை கொண்டிருந்தாலும் ரெண்டு மொழி தான் பரவலாக பேசப்படுது ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதுஸ்தா ரெண்டாவது தாரி இந்த மொழியை தான் அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க ஆட்சி மொழியாகவும் வச்சிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் பழமையான கொள்கைகளை கொண்ட ஒரு பழமைவாதி நாடு அது மட்டும் இல்லங்க உலக வரைபடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நா அதாவது ஆப்கானிஸ்தான் நாடு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கும் அதனாலே வந்து இந்த நாடு ரொம்ப புகழ்பெற்றது தெற்கு ஆசியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இணைக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த நாடு தான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து மத்திய கிழக்கு ஆசிய நாடாகவும் பார்ப்பது உண்டு ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு ஆசிய நாடாகவும் சில நேரங்களில் வந்து தெற்கு ஆசிய நாடாகவும் பார்ப்பது உண்டு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலக வரப்படத்தில் வந்து இந்த நாடு தான் சென்ட்ரலில் இருக்குது எல்லோரும் பார்க்கக்கூடிய அதிகமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பார்க்கப்படுது ஆப்கானிஸ்தான் நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கில் வந்து ஈரான் நாட்டையும் எல்லையாக கொண்டது அது மட்டும் இல்லைங்க தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானும் எல்லையாக கொண்டது அது மட்டும் இல்லாமல் வடக்கு வடக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா துருக்மனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கசிஸ்தான் என்ற நாட்டின் எல்லையாக கொண்ட ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான் இதை விட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே ஆட்டிப்படைக்க துடிக்கும் சீனாவையும் கிழக்கில் வந்து ஒரு பகுதியாக எல்லையாக கொண்டது அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியா அதாவது இந்திய திருநாட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர் பகுதியில் ஒரு எல்லையாக கொண்ட நாடு தான் ஆப்கானிஸ்தான் இப்படி பல்வேறு நாடுகளையும் எல்லையாக கொண்ட எல்லாரும் உச்சு நோக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் தான் இந்தியாவின் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அதாவது மேற்குலக நாடுகளுக்கு வந்து வணிகப் பொருட்கள் எல்லாவித பொருட்களும் வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாக அதாவது பெரும் வழித்தடமாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இதனால் வந்து இந்தியாவிற்கு முக்கிய பங்கு வைக்கிறது ஆப்கானிஸ்தான் நாட்டில் வாழக்கூடிய மக்களை தான் ஆப்கான் மக்கள்னு சொல்லுவாங்க இந்த சொல் பார்த்திங்க அப்படின்னா பாரசீக சொல்லால் உருவானது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆப்கான் சொல்லை பார்த்திங்கன்னா கிபி பத்தாம் நூற்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் உருவானதாக சொல்லப்படுது இது வந்து குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஆதுத் அல் அலாம் என்ற ஒரு தான் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த உலகத்தையே ஆட்டி ஒரு நாடு அதாவது நாட்டாமை பண்ணக்கூடிய ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா தான் இந்த நாடும் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து வெச்சு கூடிய நட்டணும் தன்னுடைய கொடிய நட்டணும்னு சொல்லி பல காலங்கள் முற்சித்தும் அதன் முடியாம பார்த்தீங்க அப்படின்னா குனிந்து வெளியேறிய பல காலங்களும் உண்டு வல்லரசு நாடான அமெரிக்கா மட்டும் பல்வேறு நாடுகளும் வந்து அசைக்க முடியாத ஒரு தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் கிலோமீட்டர் நீளம் வரை உள்ள அதாவது நீண்டுகிட்டே போகக்கூடிய இந்து குஸ் மலை தொடரும் குளிர் இந்த மிகவும் வறண்ட பாலைவனமாக தேசமாக தான் கரடு முரடமான தேசமாக தான் பார்க்கப்படுது ஆப்கானிஸ்தான் இந்த நிலத்தில் அதாவது இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நிலப்பரப்பை போலவே கரடு முடத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் போராடக்கூடிய இயல்பான குணத்தை கொண்டவர்கள் குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை அதாவது சராசரியாக இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அதாவது குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் அதே போல் தான் ஆப்கானிஸ்தான் மக்களை வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பேரரசும் வெகு காலம் ஆண்டதாக சரித்திரமே இல்லை ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் தேசத்தை அதாவது மக்களை வந்து நம்ம வந்து ஆட்சி செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கலத் எனப்படும் அரணான கோட்டை போன்ற மலைத்தொடர்களும் கிராமங்களும் மலை குகங்களும் அதிகமாக காணப்படுவதால் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தேசத்தை அதாவது எதிரிகள் சூழ்ந்து கொண்டு போரிட நினைத்தாலும் இந்த மக்கள் வந்து அந்த குகைக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு செம்மையாக தாக்கக்கூடிய வல்லவர்கள் பாபர் போன்ற சில அரசர்கள் உள்ளூர் தலைவர்களுக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்தும் அதிக பலத்தை கொடுத்தும் சில நேரங்களில் வந்து அதிகமான பணத்தை கொடுத்தும் சில காலங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாலும் ஆனாலும் எவராலும் ஆப்கானிஸ்தான் வந்து முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததா சரித்திரமே கிடையாது ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவருக்கும் கீழ்ப்படியாத அது மட்டும் இல்லாங்க சுய சிந்தனையுடன் பல்வேறு காரியங்களை வந்து செய்யக்கூடியவர்கள் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி சுயமாக சிந்தித்து செல்லக்கூடிய மக்களாக தான் பார்க்கப்படுது ஆப்கானிஸ்தானில் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு விதமான போர்கள் நடத்தப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் வரலாற்றில் வந்து ஒரு இடப்பட்டிருக்கு அதில் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆண்ட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வந்து இந்தியாவை காப்பாற்றணும் அதாவது ரஷ்ய படையெடுப்பில் இருந்து இந்தியாவை காப்பாற்றணும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு இதனால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு நினைச்சதுனால மூன்று போர்களை வந்து தொடர்ச்சியாக நடத்த வேண்டியது இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் தான் ஜெயிச்சு போனாங்க இதனால் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் அதாவது உலகத்தை ஆண்டு வந்த இருநூறு மேல இந்தியாவை ஆண்டு வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட ஆப்கானிஸ்தான் முழுவதும் தன்னுடைய கொண்டு வர முடியல ஆப்கானிஸ்தானின் இரண்டாவது வரலாற்று சூடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதாவது எழுபத்தி ஒன்பதில் இருந்த ரஷ்யா பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அதாவது மறுபடியும் வந்து தன்னுடைய கண் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தலைநகர் காபூலை கைப்பற்றினாங்க இதை வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து விரும்பலை அதனால் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கும் வந்து போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இதனால் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களை வந்து காவு கொடுக்க நிலமை வந்தது இதனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஷ்யா எனக்கு இந்த போர் வேண்டாம் ஆப்கானிஸ்தான் வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு பின்னோக்கி போயிட்டாங்க இதனால் உலகத்தின் வளர்ச்சி நாராக க அதாவது இரண்டாவது வளர்ச்சி நாடாக கருதப்படும் ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தான் வந்து வெகு காலம் வந்து ஆட்சி செய்ததாக சரித்திரமே கிடையாது இதே போன்று ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அமெரிக்கர்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகளை ஆதிக்கம் செலுத்த நினைச்சு கடைசியாக தலகுனிந்து போன நிலைமை தான் உண்டு அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இரட்டை கோர்வன் தாக்குதலுக்கு பிறகு தான் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் மண்ணில் வந்து இறங்கினாங்க உலகை ஆட்டிப்படைக்கும் படைக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும் தான் உலகத்தின் நம்பர் ஒன் படைகளை கொண்ட அமெரிக்கா கூட சதாம் ஹுசேனின் ஈரா படைகளை சுக்கு சுக்கா நொறுக்கியது இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்கா கடைசியாக ஆப்கானிஸ்தான் மண்ணில் தாலிபான் படைகளால் திணறி தான் போனாங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல உயிர்களை காவு கொடுத்த அமெரிக்கா இது போதும் இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லிட்டு சமாதான கொடியை அதாவது வெள்ளக்கூடிய பறக்க விட்டுட்டு அமெரிக்கா வெளியேற தொடங்கியது வெளியேற தொடங்கிய சில தினங்களே அதாவது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களில் வந்து கைப்பற்ற வேண்டிய ஆட்சியை வந்து ஆப்கானிஸ்தான் அரசை வந்து திடீரென்று மூன்றே நாட்களில் வந்து தாலிபான் அரசாங்கம் வந்து கைப்பற்றிது இதனால் வந்து உலகத்தையே ஒரு நிமிடம் வந்து ஆப்கானிஸ்தான் மக்களை வந்து திரும்பி பார்க்க வைத்தது இந்த உலகையே கொடூரமாக ஆட்சி செய்யக்கூடிய மங்கோலியர்கள் படைகள் தொடங்கி பிரிட்டிஷ் ராணுவம் அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடான சேவியத் யூனியன் என அழைக்கப்படும் ரஷ்யா நாடும் மட்டும் இல்லாமல் உலகத்தின் சூப்பர் பவர் என அழைக்கப்படும் அமெரிக்க நாடுகளுக்கு மனபாவத்திற்கு ஆதிக்க மனபாவத்திற்கு சமாதி கட்டிய ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடு ஆப்கானிஸ்தான் நாடு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமான் பஸ்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அறியுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்